வெல்கம் டு த்ரிபிள்ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டக்கடலை தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் டால்டா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், துருவி கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுந்ததுக்கப்புறமா இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அடுத்து அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் டால்டா வந்து மறுபடியும் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டால்டாவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க, வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கடலை அப்புறமா அந்த தேங்காய் நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம ஆற வச்ச அந்த தேங்காயையும் பொட்டுக்கடலையும் உடனடியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது தனியாக இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை நல்லா இந்த நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நல்லா கெட்டியாக பாகு ரெடியாகி வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பாகு ரெடியாகி வரணும். ரெடியானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திக்காகி வரணும். நல்லா கலந்து விட்டுருக்கும் போதே இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் டால்டா வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து நெய்யில் தான் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் வந்து டால்டாவில் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய செய்வாங்க. இப்போ டால்டா வந்து செய்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கடாயில் இது நல்லா ஒட்டாமல் இதை நல்லா திரண்டு வரணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக டால்டா அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு என்ன பீஸ் வந்து வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான தேங்காய் பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.